பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே மீண்டும் இவர்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். காலை வேளையிலே என கண்பான தேவச்சனமே, நாங்கள் காத்திருந்து அவிதமாக விழித்திருந்து தேவோட வார்த்தைகளுக்கு நேராய் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை வாசியுங்க. ஆவலோடு கூட இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க பிரயாசப்படுங்க. இதை வாசியுங்க, கேளுங்க, பயனடைங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருங்கள் குடும்பங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. என கண்பான தேவச்சனமே, காலம் கொடிதா இருக்கிறது, நாட்கள் பயங்கரமா இருக்கிறது, நாட்கள் போகிறது பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா போகிறது. என கண்பான தேவஜனமே, ஒரு நாள் காலையில எழுந்திருக்கிறோம், அன்றைக்கு எப்படி முடியுது என்று தெரியவில்லை. நேரம் காலம் பற்றாக்குறையா இருக்கிறது. ஆகையாலே மிகுந்த ஜாகிரதையுள்ளவர்களாய் நம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, இன்றைய வார்த்தையை வாசிப்போம். அவிதமாக 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க, ஜபம் பண்ணுகிறதுக்கு ஜாகிரதையுள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணுமா, ஜெபிக்கிறதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா. ஜப வாழ்க்கை இன்றைக்கு குறைவு. எல்லா வேலைகளையும் முடிக்கிறோம், எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்கிறோம், அதன் அதன் காலத்துல சாப்பிடுகிறோம், உட்கொள்ளுகிறோம், பாருங்க அவிதமாக உடுத்துகிறோம், உறங்குகிறோம், எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம், கணவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்கிறோம், எல்லா கடமைகளை கரெக்டாய் நிறைவேற்றுகிறோம். ஆகையால் முக்கியமான கடமை, என் தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளெல்லாம் நமக்கு கொடுத்தாரு, அவரோடு பேச நமக்கு நேரம் இருக்கிறதா. ஆகையால் காலம் கொடிதா இருக்கிறதா, நாம் ஜெபம் பண்ணுகிறதுல ஜாகிரதையா இருக்க வேண்டுமா. நாட்களும் காலங்களும் நேரங்களும் பாசிட்டிவா போய் கொண்டிருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறதுல ஜாகிரதை உனக்கு வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் செய்ய சத்ரு உனக்கு அமிதமாக இடம் கொடுப்பான், நேரத்தை கொடுப்பான், எல்லாவற்றையும் கொடுப்பான், போன் பார்க்க நேரத்தை கொடுப்பான், ஆனா ஜெபிக்க உனக்கு நேரத்தையே கொடுக்க மாட்டான். ஜபம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான தடைகளை வருது. இன்றைக்கு காலையில நீ நினைக்கிறாய், ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாவது நான் ஜெபிக்கணும், இன்றைக்கு எப்படியாவது 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துக் கொடுக்கிறாய். ஏதோ தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. எடுக்கிற தீர்மானத்தை விட்டுவிடாதபடி இன்றைக்கு நேராய் வருகிற வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கிறதுல ஜாகிரதையாயிரு. ஜெபி, தேவன் உன் வாழ்க்கையில உயர்வான சாணத்தை கொடுப்பார். மலை மேலுள்ள பட்டணத்தை போல நீ இருப்பாய். ஜபம் உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் உனக்கு ஜீவனை கொடுக்கும், ஜபம் உன்னை உயிர்ப்பிக்கும். ஆகையாலே ஜபிக்கிறதுக்கு ஜாகிரதையா இருங்க. கர்த்தர்களை மேன்மையான ஆசீர்வாதத்தில் நிரப்புவாராக. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஜபிக்கலாமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கொடுக்க தாவே ஜெபிக்கிறதுல ஜாகிரதையா இருக்க சொன்னீங்க. நாங்கள் ஜெபித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட்.